கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். சிங்கப்பூரில் பெண்கள் ஐக்கிய கூட்டம் அற்புத விதமாய் நடைபெற தேவன் கிருபை செய்தார். சிறப்பு செய்தியாளர் இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் சகோதரி ஜாய்ஸ் லாசரஸ் அவர்கள். தேவன் சகோதரி ஜாய்ஸ் லாசரஸ் அவர்களை சந்தித்த நாள் முதல் ஊழிய பாதையிலே மிகவும் அதிசயமாய் பெண்கள் மத்தியிலே வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார். தேவன் அவர் மூலமாய் நமக்கு இன்று வைத்திருக்கும் தேவ ஆசீர்வாதத்தை இந்த ஒளி ஒளி நாடா மூலம் கேட்டு கண்டு தேவ ஆசீர்வாதம் பெறுவோம். எல்லா வேலைகளை விட்டு இந்த நேரத்தில் எங்கள் தேவிய சமூகத்தை தேடி வந்திருக்கிறீர்கள். நிச்சயமாய் உங்களை அவர் பெருமையாய் விடுவதில்லை. நிச்சயமாய் ஒரு நல்ல ஆசீர்வாதமான செய்தி உங்களுக்கு காத்திருக்கிறது. தேவன் ஆசீர்வதித்து உங்களை அனுப்ப விரும்புகிறார். அதற்காக நம் உடல்களை கரம் தட்டுவோம். வாழ்வாமத்திலே கடந்து வந்து அற்புதமாய் அதிசயமாய் ஜாய்ஸ் லாசஸ் அவர்களை தேவன் பயன்படுத்துவார் என்று சொல்லி நம்ம விசுவாசிக்கிறோம். நிச்சயமாய் அவர் மூலமாய் ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான செய்தி நமக்கு காத்திருக்கிறது. ஆண்டவர் எடுத்து அவர்களை பயன்படுத்துகிறார். வல்லமையா இந்த செய்தியை கடந்து செல்கிற அநேக மத்தியிலே அவங்க கூட சொன்னார்கள், என்னை டிவி நிகழ்ச்சியை பார்த்துட்டு நேற்று ஒரு காரியத்தை என்று சொன்னார்கள், பாசலில் எனக்கு அநேக சாதி சமைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி. நான் எதை கட்டுவது எப்படி கட்டுவது என்று தெரியாதபடி நான் இருக்கிறேன். எனக்கு அப்படி எனக்கு பாசல் வந்து அப்படியாக தேவன் அவர்களை வல்லமையாக எடுத்து இந்த நாட்களிலே பயன்படுத்தி வருகிறார். இன்னும் பயன்படுத்த நாம் ஜெபிப்போம். நிச்சயமாய் உங்களுடைய ஜெபத்திலும் மோசிதாசுடைய அந்த திறப்பின் வாசல் ஜெபத்துக்காகவும் அதே இயேசு விடுவிக்கிறார் ஊழியர்களுக்காகவும் நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு 5 நிமிடமாக நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கும்போது நிச்சயமாய் வல்லமையாய் நாம் ஜெபிக்கிற ஜெபந்தான் அவர்களை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்திலே ஜாஸ் லாசஸ் அவர்களை வாழ்த்தி நம்பார்கள். நம்ம இருந்த வண்ணமா அந்த கண்களை மூடி நாம் நாம் செவிப்போம்.
இல்ல கஷ்டப்பட்ட பிள்ளைகள்னு சொல்ல அவங்க படிப்புக்காக உங்க குடும்பத்துக்கு உதவி செய்வதற்காக நாங்கள் பிள்ளைகளுடைய குடும்ப நலன்களை குறித்து விசாரிப்போம். அப்படி நான் ஒவ்வொரு பிள்ளையாக விசாரித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு பிள்ளையோடு நான் பேச ஆரம்பித்தேன். அப்பொழுது உன்னுடைய அப்பா என்ன செய்யறாரு, அப்பா எங்க இருக்கிறாரு சொல்லி கேட்டேன். அந்த பிள்ளை சொன்னா எனக்கு அப்பா இல்ல அப்ப அம்மா இருக்காங்களான்னு கேட்டேன். அம்மாவும் இல்லைன்னு சொன்னாங்க. உடனே உள்ள உடஞ்சது ஒரு வாழ்ந்த சகோதரி அப்பா இல்ல அம்மா இல்லைன்னு சொன்னா உங்க வீட்டுல இருந்து எத்தனை பேர் கேட்டேன். கொஞ்சம் சொன்னா உங்க வீட்டுல ஒரு தங்கச்சி ஒரு தம்பி நானும் இருக்கிறேன்னு சொன்னா. அது மட்டுமல்ல அந்த பிள்ளைய பார்த்து குடும்ப பாரத்தை சுமக்கிற ஒரு சகோதரியா அந்த பிள்ளைப்பட்டா. அப்பொழுது நான் கேட்டேன், நீ உன் குடும்ப காரியத்துக்கு என்ன செய்யறான்னு சொல்லி கேட்கும் போது அவள் தன்னுடைய குடும்ப சூழ்நிலையை சொல்ல என் பாப்பன பட்டணத்துல நல்ல தொழில் செய்து கொண்டிருந்தார்கள். கை நிறைய காசு நல்ல வசதியாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். திடீர்னு சொல்லி ஹார்ட் அட்டாக் வந்து என் பாப்பனா மறித்து போனார்கள். என் தகப்பனை மறித்த நிமித்தமாக என் தாயா எப்படும் வேதனை இப்பொழுது எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி கேட்கும் போது சொல்றா, என் தங்கச்சி வீட்டுல சின்ன தம்பி இருக்கான் படித்துக் கொண்டிருக்கிறான், எங்க அப்பாவுக்கு கொஞ்சம் காசுல என் குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கேன்னு சொன்னான். உடைந்தது. இப்படிப்பட்ட மக்களுக்கு ஆறுதலா இருக்கா தேவன் நம்மளை வாய்ப்பிருக்கிறார் என்பதை மறந்து போகக்கூடாது. பிள்ளைகளை நம்ம விசாரிக்கணும், இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யணும். இந்த பிள்ளைகிட்ட நான் மறுபடி கேட்டேன், உனக்கு அப்பாவும் இல்லையா அம்மாவும் இல்லையே காரியங்கள் எல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றா, நான் இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், நான் இப்போது ஏற்றுக்கொண்டிருக்கேன், இயேசாமியை நான் ஏற்றுக்கொண்டிருக்கேன், தம்பியும் ஏற்றுக்கொண்டிருக்கிறான், தங்கச்சியும் ஏற்றுக்கொண்டிருக்கான், இயேசுடைய பிள்ளையா இருக்கும், இயேசப்பா இருக்காங்கல்லக்கா, இயேசப்பா இருக்கு, இயேசப்பா எனக்கு இருக்காங்கல்ல, இயேசப்பா நடத்துவாரு, எங்களுக்கு ஒரு குழந்தை சொல்லி அந்த பிள்ளை என்ன சந்தோஷப்படுத்த. இந்நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்க, அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க உங்களோட வெளிப்படுத்தும் போது உங்கள் மேல பிரியமுள்ளவராக இருக்கிறாரு. லாசரு குடும்பத்தின் மீது தேவன் பிரியமுள்ளவராக இருந்தாரு. எனக்கு அதனாலவே இந்த ஏழை குடும்பத்தின் மீதும் பிரியமுள்ளவராக இருந்தாரு. ஏசாயா தீர்க்கதரிசி 66 வசனம் 13 வசனத்துல பாத்தீங்கன்னா, ஒருவன் போதுமானவரா இருப்பாரு. குடும்பங்கள் ஆண்டவர்களை மகிழ்ச்சியாக வேண்டும் சொல்லிதான் ஆண்டவர் விரும்புறாரு. பிலிப்பிய 4:4 வசனத்தை பாத்தீங்கன்னா, குடும்பத்துல முக்கிய பொருள் இருக்கிற பெண்களாகியம் தான் கத்தருக்குள்ள எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருந்து நம்முடைய வீட்டை கிறிஸ்துக்குள்ள கட்ட வேண்டும். நம்முடைய குடும்பம் கிறிஸ்தவ குடும்பமா, கிறிஸ்துக்குள்ள கட்டப்பட்ட குடும்பமா, எப்பொழுதும் மகிழ்ச்சியுள்ள ஒரு குடும்பமா காணப்பட வேண்டும். தேவன் அதுதான் தமிழகத்துல எதிர்பார்க்கிறார். நம்முடைய குடும்பங்கள் கிறிஸ்துக்குள்ள மகிழ்ச்சியாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி லாசரு மார்த்தாள் மரியாதை குடும்பம் கத்தூருக்குள்ள மகிழ்ச்சியாக காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இயேசு இந்த குடும்பத்தை நேசித்தாரு. இந்த பிள்ளைகளும் இயேசு அதிகமாக நேசித்தார்கள். இயேசுவோடு கூட ஒரு நெருங்கிய தொடர்பு அவர்களுக்கு காணப்பட்டுக் கொண்டது. நம்முடைய வாழ்க்கையில இயேசுக்கும் நமக்கும் நெருங்கிய தொடர்பு காணப்படுதா? நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது? மனிதர்களோட கூட இருக்கிறதா இல்ல தேவனோடு கூட இருக்கிறதா? லாசரு குடும்பத்தை போல நம்முடைய ஐக்கியம் தேவனோடு கூட காணப்படுதா இல்ல மனிதர்கள் இருக்கிறதா இல்ல பக்கத்து வீட்டுக்கு அவங்களோட கூட இருக்கிறதா? நாம் எப்படிப்பட்டவர்களா நம்ம இருக்கிறோம்? நம்முடைய ஐக்கியம் தேவனோடு கூட காணப்பட வேண்டும். தேவன் நமக்கு எல்லா விதத்துல அவர் போகுமானவராக இருந்து நம்மை நடத்துவாரும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும்
போது பிசாசுக்கு ஒரு குடும்ப மகிழ்ச்சியா இருந்தது பிசாசுக்கு பிடிக்காது. குடும்பம் மகிழ்ச்சியா பெண்களாக என்ன செய்யணும்னா அதிகாரிய எலும்பு எழுது அதிகாரி எலும்பு குடும்பம் மிக மிக முக்கியம். கணவன் பிள்ளைகள் மிக மிக முக்கியமானவர்கள். வீட்டில் வேலை செய்வர்கள் மிக மிக முக்கியமான குடும்பம் கிறிஸ்துவேசும் ரத்தத்தினால மூடப்படணும். ஜபத்தினால குடும்பம் மூடப்பட வேண்டும். நான் மாநில சமூகத்தில் செபிக்க வேண்டும். எனக்கு அதிகாரிகள் செபிக்க எனக்கு கிருபை காரணம் என்று சொல்லி நான் தலையிடப்பட்டு போனேன். நான் குடும்பத்தை நடத்தி என் கணவன் கவனித்து கவனித்து பிள்ளைகளை கவனித்து தலையிடப்பட்டு போனேன் நொண்டி சாக்கு சொல்லவே நல்லா தேவன் நம்மை பலப்படுத்த பலப்படுத்துற கிறிஸ்துனாலே எல்லாரும் செய்ய எனக்கு பலம். நம்ம ஆங்கில சம்பந்தம் அந்தோட நம் பலனமான எனக்கு பலன் காரணம் எனக்கு சொல்லிக்கணும் சொல்லி ஆங்கிலத்தை கேட்டு நம்ம நினைச்சோம். நாங்க நினைக்கணும் பெண்களாக இருந்தா தொச்சுக்கணும். எஸ்எல் செவ்வாறு காணப்பட்டது ஒரு தொடர் பெண்ணு தானே விருத்தத்துல முன்னாடி நின்னா எப்படி அவருக்கு தைரியம் வந்துச்சு. ஒரு தொண்டரான நம்ம வாசிக்கும் போது கருத்தாய் வாசிக்கணும். ஏனோ தானே என்று சொல்லி கடைசியாக வாசிக்காக படிக்கணும். ஒரு வேதத்தை நேசிக்கிறவர்கள் மிகுந்த சமாதம் என்று சொல்லி சங்கீதக்காரன் எழுதி வைத்திருக்கிறார். நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். வேத வசனங்களை வாசிங்க அது நம்மை சமாதானப்படுத்தும். நம்ம ஆவிப்படுத்தணும் உயிர்ப்பிக்கும். வேத வசனம் வேத வசனத்தை நேசித்து வாசிக்கணும். ஏனோ தானே என்று சொல்லி நம்ம விளையாட்டாக வாசிக்காக பிடிக்கு கருத்தால் வாசித்த ஆண்கள் சமூகத்தில் செவிக்கும் ஆண்களுடைய சமூகத்தில் செவ்வாயை பாதிக்கிறார்கள். பெண் யுத்தத்தில் முன்னணியில் நின்று வெற்றியை கொண்டு வந்தார். தன் சனத்துக்காக தன் தேசத்துக்காக எஸ்ஆர போல வரலாறு சொல்லணும். இந்த சிங்கப்பூர் தேசத்துக்காக இங்க இருக்கிற முனியங்களுக்காக பாஸ்டமர்களுக்காக இங்க சட்டங்களுக்காக அழிந்து கொண்டிருக்க சனங்களுக்காக நான் நினைச்சு சிறப்பில் நின்று நான் செவிக்கும் போது நம்முடைய தேசத்தை செவத்தினால மூடுவார். இது வரைக்கும் தேசம் பாதுகாப்பாக இருப்பது ஒரு சிறுவத்தை செவம் பண்ணுவதை செவத்தின் மூலமாக இந்த தேவன் இந்த தேசத்தை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அமெரிக்கா தேசத்துல பாருங்க இவ்வளோ அளவுகள் சம்பந்தம் இருந்தது. ஆனா நம்ம அதை பார்த்து மகிழ்ச்சியாக கூட அந்த சம்பந்தம் செவ்வாய் செவ்வாய் துருவம் நமக்கு எரிந்து கொண்டே இருக்கிறோம். குடும்பம் சொல்லும் போது குடும்பத்துல பிரச்சனைகள் வரும். ஆனா அந்த பிரச்சனைகள் மேற்கொள்ள அந்த சம்பவத்துல வெலை நினைச்சு நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவருக்கு கேட்கணும் பத்து தாவி ஆண்டு ஆண்டவரே என் வாழ்க்கையில எனக்கு வரக்கூடிய பிரச்சனை மேற்கொள்ள எனக்கு பலன் காணும் என்று சொல்லி நம்ம ஆண்டோட சம்பவத்துல ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்ம பிரச்சனைகளை மேற்கொள்ள பலன் கொடுப்பார். வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும் போராட்டம் வரும் ஆனாலும் ஆண்டுக்காக நம்ம முன்வைத்த காலை பின் வைக்க கூடாது. என்ன செய்யணும் முன்னேகி போனோம். அதான் குடும்ப வாழ்க்கையில திருமண வாழ்க்கையில உடன்பட்டு நம்ம வாழ்க்கையில பல கணவால தொட்டு காலி கட்டின கணவால பிரச்சனைகள் வரும். நம்மளால மழை மாறால் நம்மளால பரமாறு பிரச்சனைகள் வரும். நம்மளோட பிள்ளைகளால பிரச்சனைகள் வரும். நம்ம நெருங்கின உறவினரால பிரச்சனைகள் வரும். ஆனாலும் அந்த சமூகத்துல பிரச்சனைகள் என்ன செய்ய மேற்கொள்ள ஆண்டத்துல பலன். இங்க லாசர் குடும்ப மகிழ்ச்சியா இருக்கிற குடும்பத்துல பிரச்சனை வர ஆரம்பித்தது. தாசரு யாதிப்பட்டுறான். தாசரு யாதிப்பட்டுறான். எனக்கு அண்ணியானவர்களே குடும்ப வாழ்க்கை நடக்கிற நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது நம்ம சோர்ந்து போயிருக்காது. பிரச்சனை கண்டு நம்ம சோர்ந்து போயிருக்காது. ஏன் எனக்கு இந்த பாடுறேன் ஏன் எனக்கு இந்த உபத்திரம் சொல்லி உபத்திரத்தை சோர்ந்து போகக்கூடாது. யோகா எழுதின புஸ்தகம் 14:33 வசனத்தை பாருங்க. உலகத்தில் உங்களுக்கு கோத்திரம் ஆனாலும் இடம் கொடுங்க நான் உலக செய்தேன் சொல்லியிருக்காரு. இயேசு கிறிஸ்துவ பாருங்க அவர் நமக்கு மாறி வச்சுட்டு போயிருக்காரு. அவர் இந்த உலகத்துல பாடுபட்டாரு வேதனைப்பட்டாரு முபிலும் ஒப்பு கொடுத்தாரு துப்பப்பட்டாரு அதிகரிக்கப்பட்டார் பயிராரு சொல்லி பேசப்பட்டாரு. எவ்வளவு வேலை நடந்தது அவரே இந்த உலகத்தை எவ்வளவு பாடுகள் அனுமதிக்கும் போது பாடுகளை அனுமதிக்க ஆண்டவரே பாடுகளை கைக்கு எனக்கு பலன்காரம் சொல்லி ஆண்டர்கிட்ட கேட்கும் போது ஆண்டர் பலன் கொடுப்பாரு. கணவனால பிரச்சனைகள் வரும்போது தோன்றக்கூடாது. ஒரு கணவன் மனைவியும் ரொம்ப சந்தோஷமா குடும்ப வாழ்க்கை நடந்து கொண்டிருந்தாங்களா இந்த வாழ்க்கையில அந்த சகோதரி கருத்து தரித்து ஒரு 2 மாதம் ஆன பிறகு கணவர் அந்த மனைவியை நீ எனக்கு வேண்டாம் என்று சொல்லி மெதுவாக
ஒதுக்கி வைக்க ஆரம்பித்தாராம். அப்போது இந்த சகோதரி யாரிடத்திலுமே சொல்லாதபடிக்கு அமைதியாக ஜெபம் பண்ணி கொண்டே இருந்திருக்கிறார்கள். பிரச்சனைகள் கணவர் சந்தேகப்பட ஆரம்பித்தாரு, வீட்டு அநேக உபத்திரங்களை கொடுக்க ஆரம்பித்தாரு, சகோதரி அர்த்தமா என்ன ஆரம்பித்தார், பேச ஆரம்பித்தாரு, ஒதுக்கி வைக்காரு. அப்படி காலையில் சமைத்துக் கொண்டே இருந்து கொண்டே இருந்தது. சகோதரியுடைய வயிற்றுல அந்த குழந்தை வளர்ந்து கொண்டே இருந்தது. கடைசியில இந்த சகோதரி வந்து தன் மனைவிய விவாகரத்து பணிகள்னு சொல்லி கோர்ட்ல போய் விவாகரத்து பண்றதுக்கு டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிச்சாங்க. கிறிஸ்தவ மரப்படி 7 வருடங்கள் கோர்ட்ல இருந்து கேஸ் நடக்கும். இந்த கேஸ் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த சகோதரிக்கு ஒரு அழகான பெண் குழந்தையும் பிறந்து விட்டது. இவ்வளவு வேதனை பாருங்க. இந்த சகோதரி எப்படி வேதனை சகிச்சிருப்பாங்க பாருங்க. நம்ம பெண்கள் தான் யோசிச்சு பார்ப்போம். குழந்தையும் பிறந்துட்டு 1 வருஷம் ஆயிடுச்சு, 2 வருஷம் ஆயிடுச்சு, 3 வருஷம் அப்படிலாம் பேச ஆரம்பிச்சுட்டு பிள்ளை ஸ்கூலுக்கு போறா, ஸ்கூலுக்கு போறா, பிள்ளைங்க எல்லாருக்கும் அப்பா வர்றாங்க ஸ்கூலுக்கு, வீட்டுல வந்து எனக்கு அப்பா யாருன்னு கேக்குறா. அப்படியே இந்த தகுதி எல்லா நெருக்கத்தையும் மனசுல தாங்கி கொண்டு இந்த பிள்ளைக்காக என் தகுதி சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். கடைசியில கோர்ட்ல கேஸ் நடந்து கொண்டே இருக்கிறது. கடைசியில எல்லாரும் வருஷத்துல அவங்களுக்கு டைவர்ஸ் வரப்போகுது. கடைசியா அப்பாட்டுக்கு போக்குறாங்க. அப்போ சகோதரி இந்த பிள்ளையை வைத்துக் கொண்டு சுபிக்காங்களாம். பொது தாயும் பிள்ளையுமா சுபிக்கும் போது அவருக்கு ஆண்டவருக்கு ஆண்டவரே டைவர்ஸ் ஆகக்கூடாது, ஆண்டவரே எனக்கு என் கணவர் வேண்டும், எனக்கு என் கணவர் வேண்டும், இவ்வளவு நாள் பொறுமையா இருந்த ஆண்டவரே எனக்கு என் கணவர் வேண்டும் ஆண்டவரே சொல்லி நீ எனக்கு ஒரு அப்பது செய்யும் சொல்லி என் சகோதரி சுபித்து விட்டு கோட்டிக்கு திறந்து போனார்களாம். கணவர் அங்கே வந்திருந்தாராம். கணவர் எனக்கு இவர் வேண்டாம், டைவர்ஸ் பண்ணி விடுங்கள் என்று சொல்லி ஜட்ஜ் முன்னால சொல்லிக்கொண்டே இருந்தாராம். ஜட்ஜ் சொன்னாங்களா நீ யோசிச்சு சொல்லி, கடைசியா ஒரு முடிவு சொல்லுன்னு சொல்லி கேட்கும் போது இந்த சகோதரி அமைதியாக நின்று கொண்டே இருந்தார்களாம். பொழுது இந்த கணவன் சகோதரி வந்து எனக்கு வேண்டவே வேண்டாம், எனக்கு மனைவி வேண்டாம் வேண்டாம், பிள்ளையும் வேண்டாம், மனைவி வேண்டாம்னு சொல்லி சகோதரி சொல்லிவிட்டாங்க, ஜட்ஜுக்கு சொல்லிவிட்டாங்களாம். பொழுது இந்த சின்ன பிள்ளை இதை கேட்டுக்கொண்டே இருந்தாராம். அவ்வா ஓடி வந்து ஜட்ஜினுடைய காலை ஓடி வந்து ஓடி பூந்து வந்து காலை பிடிச்சுக்கிறாங்க. பிடிச்சி வட்டாரவர்களே நீங்க எங்க அம்மாவும் அப்பாவும் பிரிக்காதுங்க, எனக்கு எங்க அப்பா வேணும், எனக்கு எங்க அப்பா வேணும், எல்லாம் பேருக்கு அப்பா இருக்காங்க, இந்த ஸ்கூலுக்கு போனா எல்லாம் பேருக்கு அப்பா இருக்காங்க, எனக்கு அப்பா இல்ல, அப்பா வேணும், நீங்க பிரிக்காதுங்க, அப்பாவும் சேர்த்து வைங்க, உங்க அம்மாவோட சேர்த்து வச்சிருங்க அப்படின்னு சொல்லி புள்ள கீழே கிடந்து கோட்டாது ஜட்ஜியுடைய காலை பிடிச்சு கொண்டு புள்ள கதை அழுதானாம். பொழுது அந்த ஜட்ஜி அமைதியாக இருந்து கொண்டே இருந்தாராம். தாப்பனாரும் அமைதியாக பார்த்து கொண்டே இருந்தாராம். புள்ள கதறுதான், நீங்க எனக்கு அப்பா வேணும், எனக்கு அப்பா வேணும் அப்படின்னு சொல்லி உடனே ஜட்ஜி தாப்பனை பார்த்து கேட்டாராம். இன்னுமா வாங்கிருந்தேன் கடினப்பட்டிருக்குது, இன்னுமா வாங்கிருந்தேன் கடினப்பட்டு உன் பிள்ளையை பார்ப்பா, அப்பா வாழும் சொல்லுது, அப்பா வாழும் சொல்லுது, இன்னுமான்னு கடினப்பட்டிருக்கான்னு சொன்ன உடனே சொன்னாரா என்ன மன்னிச்சு விடுங்க, என்ன மன்னிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மனைவி கையை பிடிச்சி இந்த பிள்ளைய தூக்கி தோல்ல போட்டு அழுது மனைவி பார்த்து சொன்னாராம், நீ என்ன மன்னிச்சுக்கம்மா, தெரியாம செய்துட்டேன், நான் செய்த தவற மன்னிச்சுக்கன்னு சொல்லி மனைவியும் பிள்ளைகளையும் அழைச்சிட்டு போனாராம். குடும்பங்களில் பெண்களாக தான் பொறுமை உள்ளவர்களா இருக்கணும், பேசுகிறதுக்கு பொறுமையா, கோபிக்கிறதுக்கு பொறுமையா, வார்த்தையில் அக்னி வீசாதபடிக்கு கணவர் கோபத்தோடு பேசும்போது பெண்களாக நான் அமைதியாக என்னை துபிக்க வேண்டும், அநேக குடும்பங்களுக்குள்ள பிரிவினை வர்றதுக்கு காரணம் பெண்களாகிய தான் காரணமா இருக்கிறோம், அநேக குடும்பங்களுக்குள்ள நாம் இருக்கிறோம். அதெல்லாம் ஆண்டோட சமூகத்துல நம்மை சொபித்து சொபித்து நம்மளோட வாழ்க்கையை திருச்சுக்களை கட்டணும். பிரச்சனைகளை மேற்கொள்ள ஆண்டோட சமூகத்துல பலனை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஒருவேளை உங்களோட வாழ்க்கையில உங்களோட கணவர் உள்ள கைவிடப்பட்ட நிலைமையில உங்களை வேண்டாம்னு ஒதுக்கி வைக்கப்பட்ட நிலைமையில நீங்க வந்திருப்பீங்கன்னு சொன்னா நீங்க ஆண்டோட சமூகத்துல உங்களை தாழ்த்தி சுபிக்கும் போது தேவன் உங்களுக்கு இறங்கி இப்படிப்பட்ட குடும்பங்களை இந்த சகோதரிக்கு இணைத்து வைத்தது போல தேவன் உங்களையும் இணைத்து வைக்கிறதுக்கு அவர் போதுமனா இருக்கிறார். அவரால் முடியாத காரணம் ஒன்றுமில்ல, அவர் சர்வ உள்ள தேவனா இருக்கிறார், அவர் நமக்காக அற்புதங்களை செய்யற தேவனா இருக்கிறார். லாசருடைய குடும்பத்துல
லாசரு வியாதி பட்ட மூலமாக அந்த குடும்பத்துல பிரச்சனை ஆரம்பிக்குது. இப்ப பாருங்க, லாசரு வியாதி பட்டுச்சான். லாசரு வியாதி பட்ட உடனே இயேசுக்கு ஆள் அனுப்புறாங்க, நீ சிநேகிதவன் வியாதி பட்டிருக்கான்னு சொல்லி சகோதரிமார்கள் இயேசுக்கு ஆள் அனுப்புறாங்க. அங்கே மகிமைப்பட போகுது, அங்கே ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அதன் மூலமா அநேக இயேசு விசுவாசிக்க போகிறார்கள் என்று சொல்லி ஆண்டவருக்கு திருந்தபடினால அவர் இன்னும் இரண்டு நாள் திரும்பி வந்தார் என்று சொல்லி வேத வசனத்துல நான் வாசிக்கிறோம். இங்க பாருங்க, மாத்தாலும் இயேசு லாசரு மறித்து போயிடறான். யாதிப்பட்டு லாசரு மறிச்சிடறான். இந்த குடும்பத்துல ஒரு துக்ககரமான காரியம் சம்பவிக்கிறது. லாசரு மறித்து அடக்கம் பண்ணப்பட்ட பிறகுதான் இயேசு கிறிஸ்து கடன் வாரத்தானுக்கு இயேசு கடன் வராரு. அப்போ இயேசு பெத்தானியாவுக்கு வாராது சொன்ன உடனே மாத்தா முதலாவது இயேசு எழுந்து வரவேற்கிறது எழுந்து போறா. முதல் கை அவன் கேட்க அந்த பார்த்தே, நீர் இங்கே இருந்தீரானா என் சகோதரன் மறித்திருக்க மாட்டான்னு சொல்லி மாத்தா ஆண்டவரை பார்த்து சொல்றான். இந்த யோகா சுவிசேஷம் 11 அதிகாரத்துல நம்ம 21 வசனத்தெல்லாம் பார்ப்போம்னு சொல்லணும்னா, 21 வசனத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இயேசுக்கும் மகத்தாளுக்கும் நடந்த உரையாடல்களை நம்ம பார்க்கலாம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் வந்துட்டாரு, மகத்தா மரியா எல்லாரும் ஆண்டவரோட இருந்தவங்க, அனுதினம் ஆண்டவர் வாழ்ந்தவர், அற்புதங்களை செய்தவர், குருடருடைய கண்களை திறந்தவர், செவிடரை கேட்க செய்தவர், எல்லா அற்புதங்களை பார்த்தவங்க. ஆனா நீங்க இயேசு வந்திருக்கிறாரு, ஆண்டவர் சொல்றாரு, இவர் சொல்றா நீர் இங்க இருந்துதானா என் சகோதரன் மறிச்சிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்றான். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நானே உயிர்த்தெழுதலும் சிவனுமா இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் தன்னை மாத்தி சொல்றாரு. அப்போ இவன் சொல்ற ஆண்டவரு, நீ பிதாவிடத்துல கேட்கறது அது நிறைவேறும், நீ கேட்கறதெல்லாம் நிறைவேறும் சொல்லி அவ ஆண்டவர் சொல்ற வார்த்தைக்கெல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் வந்திருக்கிறாரு, நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்குங்கிறத மாத்தாள் அறியல. மாத்தாள் வந்து இயேசு தன்னுடைய இருமாக வீட்டுல ஏற்றுக்கொண்டிருந்தா, உலக பிரகாரமா அவ தன்னுடைய காரியங்களை கவனித்தாலும் சொல்லுவாங்க, மாத்தாள் வந்து உலக பிரகாரமான மனுஷன் சொல்லுவாங்க, இல்ல மாத்தாள் வந்து இயேசுவ முதலாவது இயேசுவ தன்னுடைய வீட்டுல ஏற்றுக்கொண்டது மாத்தாள் தான். இயேசு வரும்போது மாத்தாள் தான் போய் இயேசுவை தன்னை வீட்டுக்குள்ள வந்து தன்னை வீட்டுல ஏற்றுக்கொண்டாள் என்று சொல்லி நமக்கு திட்டம் தெளிவா சொல்லுது. வந்து உலகப்பூர்வமான வேலைகளை செய்தாலும் அவருடைய ஐக்கியம் ஆண்டரோடு கூடதான் இருந்தது. அவ ஆண்டர் செய்த அற்புதங்கள் எல்லாம் அவ பார்த்தா, ஆனா வந்திருக்காரு தான் வாழ்க்கையில இப்ப அந்த அர்ப்பணம் செய்யறத அவ நினைக்கல. அவ யோசிச்சு பார்த்த அறியல. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கு? தேவன் இடத்துல ஒரு ஊழியர் இப்படியாவது எழுதுறாரு, பெரிய தேவன் இடத்துல பெரிய காரியத்தை நம்ம எதிர்பார்க்கணுமா? நம்முடைய தேவன் பெரிய தேவன், அவர் இடத்துல பெரிய காரியங்கள், சின்ன சின்ன காரியங்கள, பெரிய காரியங்கள, பெரிய அற்புதங்களை எதிர்பார்க்கணுமா? நம்ம கனடா தேசத்துக்கு ஊழியத்துக்கு ஒவ்வொரு வருடமும் நடந்து போய் கொண்டு வருகிறோம். அங்கே ஒரு நாள் மீட்டிங் நடந்துகிட்டு இருந்தது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு ஆலயத்துல 4 நாள் நச்சது கூட்டங்கள் நடந்துகிட்டு இருந்தது. அந்த கூட்டத்துல சகோதரர்கள் தன்னுடைய வார்த்தையை வல்லமே அறிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு சகோதரி இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத இந்து குடும்பத்துல ஒரு சகோதரி நெத்துல புரிய பொட்டு சின்ன வச்சுட்டு தன்னுடைய கணவரை ஒரு வீல் சேர்ல வைத்துக் கொண்டு அந்த சகோதரி தள்ளிக்கொண்டு அந்த கூட்டம் பாதி வேலை நடந்து கொண்டிருக்குது. யாரும் பொறுப்படுத்தாதபடிக்கு அந்த சகோதரி தன்னுடைய கணவரை வீல் சேர்ல பின்னால இருந்து அப்படியே கொண்டு வந்து முன்னால கொண்டு வந்து வீல் சேர்ல வைத்துக் கொண்டு சகோதரி உட்காரபடி நின்று கொண்டே தகவல்களை பார்த்து கொண்டே அழுது கொண்டே இருந்தார்கள். அப்பொழுது சகோதரர்களும் சென்றுக்கிட்டு என்று சொல்லி விட்டு விட்டார்கள். இந்த சகோதரி நின்று கொண்டே அவங்களோட வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள்.
விசுவாசம் அவ்வளவு பெரியதா இருந்தது. அப்போ ஜெப நேரத்துல நான் சவுலோட பேச ஆரம்பித்தேன். அப்படின்னு சொன்னாங்க, இந்த கணவர் நடக்க முடியாது, டாக்டர் இனி நடக்க முடியாது என்று சொல்லி சொல்லிவிட்டாங்க. வெளி சேர்ல இருக்கிறான், இயேசு நம்பி வந்திருக்கிறேன், இயேசு எனக்கு அற்புதம் செய்வாருன்னு சொல்லி நான் நம்பி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என் சகோதரி சொல்லி. அப்ப சகோதரர் சொல்றாங்க, முன்னால் நின்று இயேசுவே என் பாவத்தை மன்னின்னு சொல்லி இந்த ஒப்பு கொடுக்கிற ஜெபத்தை சொல்ல சொல்றாங்க. அப்போ சகோதரி கண்ணோடு கூட தன்னோட வாயை திறந்து, ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும் எனக்கு இறங்கும்னு சொல்லி என் சகோதரி கண்ணோடு கூட அழுகொண்டே தொழுது கொண்டே இருந்தாங்க. ஜெபம் முடிஞ்சு இந்த சகோதரருக்காக சகோதரர்கள் கடலை கை வைக்கலாம்னு ஜெபம் அல்ல, பொதுவாகவே விடுதலைக்காக ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணி விட்டு நாங்கள் நார்மல் கூட்டம் முடிந்து நாங்கள் இந்தியா தேசத்துக்கு வந்து விட்டோம். மறுபடியும் நாங்க அடுத்த வருடம் நாங்கள் கனடா தேசத்துக்கு கடந்து சென்றிருக்கும் போது அந்த சகோதரர் கூட்டு நல்லா போட்டும் ஷர்ட்டும் போட்டு அந்த சகோதரர் முன்னால வந்து நின்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது பாஸ்டர் கேட்கிறாங்க, உங்களுக்கு இவங்களை தெரிகிறதா என்று சொல்லி கேட்டார். தெரியவில்லை என்று சொன்ன போது இவர் தான் லாஸ்டர் என்று சொல்லி இப்பொழுது ஞானஸ்தானம் எடுத்து தகுதி அவருடைய பேரை வைத்திருக்கிறார். இப்ப லாஸ்டருக்காக அவர் மாறிவிட்டார். நம்முடைய சர்ச்சில் முக்கிய ஒரு எல்டரா நம்ம சர்ச்சில் இப்ப இருக்கிறாருன்னு சொன்னாங்க. அந்த விசுவாசத்தை பார்த்து நடக்க டாக்டர் நடக்க முடியாதுன்னு சொல்லி சொன்னாரு. அதான் இயேசு நடக்க செய்தார. டாக்டர் முடியாத டாக்டரால முடியாத காரியத்தை இயேசுவால முடிய செய்ய முடியும். நம்முடைய ஆண்டவர் வல்ல முன்னவர். இந்த சகோதரி விசுவாசத்தை ஆண்டவர் செஞ்சாரு. கடன் இப்ப நான் கடவுளுக்கு ஆண்டு அற்புதம் செய்வார் என்று சொல்லி இந்த சகோதரி உடனே அற்புதத்துக்காக ஆண்டவர் நோக்கி பார்த்து சுவித்தார்கள். இந்த சகோதரர் நன்றாக ஆண்டு திருவையில எட்டு வருடம் அந்த சபையில நன்றாக நடந்து சகோதரன் லாஸ்டர் பேர் வைத்து கத்திற்காக நன்றாக ஊழியம் செய்தார்கள். கடந்த ஒரு 4-5 மாதத்துக்கு முன்பாக சகோதரர் திடீரென்று சொல்லி நிமோனியா வியாதினால பாதிக்கப்பட்டு திடீரென்று சொல்லி ஹாஸ்பிட்டல் ஐசியூல சேர்க்கப்பட்டார்கள். சகோதரர்கள் பொழுது மறுத்து போய்விட்டார்கள். கடைசி சூழ்நிலையில தன்னுடைய பிள்ளைகள் மூன்று பையன்களை அழைத்து மனைவியும் அழைத்து, நான் இயேசப்பா இடத்துல நான் போக போயினேன், நீங்கள் சர்ச்சில் இருந்து ஆண்டவருக்காக ஊழியங்கள் செய்ய வேண்டும், பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும், பாஸ்டர் சொல்ற காரியங்களுக்கெல்லாம் நீங்க ஃபீல் பண்ண வேண்டும், ஆண்டவர்களை பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி பிள்ளைகளோட பேசி சகோதரர் அவர்கள் தற்போது ராஜ்யத்தை விட்டு மறந்து போய்விட்டார்கள். நான் இந்த சகோதரி இறந்து போனார் என்ற செய்தியை கேட்டவுடனே தொலைபேசியில நாம சகோதரோட பேசலாம் என்று சொல்லி நான் எங்களுடைய இந்தியா தேசத்துல எங்களுடைய இடத்துல இருந்து சகோதரோட பேச ஆரம்பித்தேன். எந்த சூழ்நிலை இருக்கிறாரு என்று சொல்லி எனக்கு தெரியாது. அப்படின்னால நான் பேச ஆரம்பித்தது, சிஸ்டர் நீங்க சுகமா இருக்கலாம்னு சொல்லி எனக்கு ஆதரவான வார்த்தைகளை பேசுறாங்க. எனக்கு அப்படியே தூக்குவாரு, எப்படி எப்படி பேச முடிகிறதுன்னு சொல்லி கணவனை மறுக்கை கொடுத்துருக்குறாங்க, கண்களோட இருப்பாங்க, ஆதரவுப்படுத்துறோம் என்று சொல்லி நான் பேச ஆரம்பித்தேன். அந்த தவறு சொல்றாங்க, சிஸ்டர் புரதர் கத்திரத்துல மறுத்துட்டாரு, அவர் திறந்து போயிட்டாரு, இனி நான் அவரை அங்கே போய் பார்க்க போறோம், அந்த நிச்சயத்துக்குள்ள நான் வந்துட்டேன் சிஸ்டர், என் பிள்ளைகள் என்னை பார்த்து நீங்க அழக்கூடாதுன்னு சொல்லிவிட்டாங்க. நான் அளவில்லை, சனிக்கிழமை தகோதரர் வெள்ளிக்கிழமை மறுத்தார்கள், சனிக்கிழமை எல்லா விஷயத்தங்களும் நாங்கள் செய்வோம், ஞாயிற்றுக்கிழமை காலை 6 நான் போய் பார்த்து நடத்த பண்ண சிஸ்டர் கோயில் இருக்கிறாங்க, பிள்ளைய மீட்டு பார்த்துக்கோ, சிஸ்டர் கோயில இருந்து பார்த்து பாடி கொண்டு இருக்காங்க. கற்றுக்கொண்டு எல்லாருக்கும் ஆச்சரியமா அவா அந்த சிஸ்டரோடு கூட நான் பேச ஆரம்பித்தேன். நான் கனடா தேசத்துக்கு கடந்த மாதத்துல கடந்து போன போது சகோதரோடு பேசிக் கொண்டிருந்தேன். தகுதி சொல்றாங்க, சகோதரர் கத்தத்துல மறிச்சிட்டாங்க சிஸ்டர், ஆனா பிள்ளைங்க போய் பார்த்து எல்லா காரியத்தையும் செய்து முடிச்சுட்டு வந்து என்னோட பேச ஆரம்பித்தார்கள். அம்மா இனிமே நீங்க அழக்கூடாதாம், அப்பா வந்து ஹெவனுக்கு போயிருக்காங்க, நம்ம கத்தருக்குள்ள இருக்கிறோம், கத்தருடைய குடும்பம் நம்ம, கத்தருடைய குடும்பம் நம்ம, இனி கத்தருக்கு சாட்சியா வாழணும், சபையில இருக்கணும், நம்ம ஒழுங்கா சபையில இருந்து கத்தருக்காக நம்ம ஊழியம் செய்யணும், நாம இனி நம்ம அப்பாவை பார்க்க போவோம், எல்லாம் நம்ம அப்பா அப்பா ஏசப்பாட்ட இருக்காங்க, நம்ம இனி நம்ம அப்பாவை பார்க்க போவோம், ஆனா அவங்க கண்ணுல தண்ணியை வரக்கூடாது, அம்மா நீங்க கத்தருக்காக ஊழியம் செய்யணும்னு சொல்லி 3 பையன்களும் பேசிருக்காங்க. இப்ப பாருங்க, 3 பையன்களும் ஆண்டுக்கு சாட்சியா இருக்கிறாங்க. மூத்த பையன் பாப்பா செய்யற அந்த காரியங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் தாய்க்கு பாரமா இருக்காத முடித்து எல்லா காரியத்தையும் தாய்க்கு செய்து விடுறான். இதெல்லாம் செய்யறவர் யாரு? கர்த்தர். அந்த குடும்பத்தை கட்டணும் அப்படின்னால கர்த்தர் மேல அவங்க விசுவாசமா இருந்ததுனால தேவன் அந்த குடும்பத்துல ஆய்வு செய்த அப்படின்னால இந்த குடும்பத்துல அந்த அற்புதங்களை செய்து 8 வருடம் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தினாரு. இப்பவும் அந்த சகோதரி
கணவரை மறிக்க கொடுத்தாலும் நான் கணவரை மறிக்க கொடுத்து விட்டேன், இனி நான் ஒரு இடத்துல உண்மையில இருப்பேன் என்று சொல்லி இருக்காது பிடிக்க தகுதி கத்தலுக்காக ஊழியர்கள் அவன் சொல்றாங்க. நான் கத்துல வந்தேன், ஒரு வல்லமை ஆட்கொண்டது, நான் தைரியம் அடைஞ்சிட்டேன்னு சொன்னாங்க. அப்ப பசுத்த ஆவியான நமக்கு ஆளுநர் செய்யும் போது புது பலன் நமக்குள்ள வரோம். ஐயோ நம்ம கணவரை மறிக்க கொடுத்துட்டோமே, கணவரை மறிக்க கொடுத்து நான் வேதனைக்கு மக்கள் இருக்கிறேன்னு சொல்லி நீங்க கலைக்கோட்டோட இருக்கான. ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும், நம்மளுடைய கணவரை நம்ம பார்க்கப்படுறோம். நம்ம கணவர் எங்க இருக்காங்க? ஏசப்பா கூட தவறில இருக்காங்க. அந்த நிச்சயம், அந்த சந்தோஷம் நமக்குள்ள காணப்படணும். நம்ம கிறிஸ்துக்காக இந்த ஊழலுக்கு என்ன ஊழியங்களை செய்யணும். அநேகரை நம்ம கிறிஸ்துக்கு என்ன செய்யணும், கொண்டு வரணும். இனி என் வாழ்க்கை முடிந்து போச்சு, நீ அவ்வளவுதான் என்று சொல்லி நம்ம கலந்து கொண்டிருக்காங்க. குடிக்கு அந்த சகோதரி கன்னடா பேசுவோம், சகோதரி போல அமைச்சிடும். அன்றைக்காக சாட்சியா எழும்பணும். சபை மக்கள் நம்மை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். நம்ம ஒரு நல்ல பெண்மணிகளா என்ன காணப்பட வேண்டும். இது மாத்தாளுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, மாத்தாளுக்குள்ள விசுவாசம் காணப்பட்டுச்சு. ஆனா ஆண்டவர் அற்பம் செய்வாருங்கிற இது அவருக்கு இருந்துச்சு, அவங்க இப்படி செய்வாருங்கிறத குறைங்க. ஆனா மாத்தாள் மரியாதை பாருங்க, மரியாதை ஆண்டவர் சந்தித்த மூணு சந்தர்ப்பத்திலையும் மரியாள் ஆண்டோட பாதவியில தான் அமர்ந்திருக்கிறா. தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்லவங்க என்ன செய்யறா, மரியாள் தெரிந்து கொள்றா. மரியாள் ஆண்டோட பாதவியில அமர்ந்திருக்கிறா. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, தாசு மறித்ததுனால மரியாள் என்ன செய்யற, ஆண்டோட பாத்துல கண்ணீர் வடிக்கிறா. தன்னுடைய சகோதர மறுத்து போனாலே எங்களுக்கு பார துக்கம் அவளை அழுத்த முடியினால ஆண்டோட பாதத்துல என்ன செய்யறா, தண்ணீர் வடிக்கிறா. நம்ம ஆண்டோட பாதத்துல கண்ணீர் வடிக்கிறோமா, இல்ல யாருடைய பாதத்துல போய் கண்ணீர் வடிக்கிறோம்? மனுஷரிடத்துல போய் நம்ம கண்ணீர் வடிப்போமானா, இந்த மனுஷர்கள் போய் மற்றவரிடத்துல போய் நாம் பேசின வார்த்தைகளை எட்டாவும் பத்தாவும் பதினெண்டாவும் நிற்குவாங்க, தூண்டி தெரியுவாங்க. நம்ம கத்தோடைய பாதத்துல நினைச்சு நம்ம கண்ணீரை வடிக்கணும். ஆஹாருடைய வாழ்க்கையை பாருங்க, ஆஹாருடைய வனாந்திர வாழ்க்கையில ஆண்டவர் ஆகாருக்கு போதுமான இருந்தார். ராஜா புஸ்தகம் 21 அதிகாரம் 16 17 வசனத்தெல்லாம் பாத்தீங்கன்னா, ஆண்டவர் ஆஹாருடைய கண்ணீரை கண்டார். ஆஹாருடைய கண்ணீருக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தாரு. ஆஹாரை போல நம்முடைய வாழ்க்கையில வனாந்திர வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையை காணப்பட்டுக் கொண்டிருப்போம். ஆனா என் வாழ்க்கை வனாந்திரமாய் காணப்பட்டுக் கொண்டிருக்குது, கையிலேயே சம்பளம் வாங்குறேன், வாழ்க்கையில ஒரு ஆசுவாங்க இல்லைன்னு சொல்லி நீங்க கலக்கத்தோடு காணப்படுவீங்க. ஆனா உங்க வாழ்க்கை ஆண்டவருக்கு உப்பு கொடுத்து நீங்க செபிக்கும் போது தேவன் அந்த ஆசுவாங்க நம்ம வாழ்க்கையில நிலைத்திருக்க பண்ணுறதை நீங்க காண முடியும். ரெண்டாவது, நிந்தைகள் மக்கள் இருந்து அண்ணாவுடைய வாழ்க்கை நம்ம பார்ப்போம்னு சொன்னா, நிந்தைக்கு மக்கள மனுஷனால வேதனைக்கு மக்கள் இருந்து அண்ணாவுடைய வாழ்க்கையில அண்ணாவுடைய துக்கத்தை வேதனையை மாற்றி அண்ணாவை சந்தோஷப்படுத்தி அண்ணாவுக்கு ஒரு சாம்பலை கொடுத்து அந்த ஒரு சந்தோஷப்படுத்தி அண்ணாவுடைய கண்ணீரை கண்ட தேவன் உங்களுடைய கண்கள்ல வழியில கண்ணீரை காண்கிறவரா இருக்காரு. ஒன்று சாமியும் பொருத்தனா 1 அதிகாரம் 10-19 வரைக்கும் பசங்களை வாசிப்போனா வாசிப்போம், மன சம்பவம் இடம் பெற்றுக் கொண்டிருக்காரு. தொடர்ந்து நானும் விதவை பாருங்க, தன்னுடைய ஒரே மகன் மைக்கை கொடுத்த மூத்தமாக இந்த விதவை கண்ணீரோடு கூட காணப்பட்டுக் கொண்டிருக்காங்க. இயேசு அந்த சகோதரியை பார்க்கிறாரு, இந்த கண்ணீரை துடைக்கிறாரு, மறித்த அந்த வாழ்வன் உயிரோடு எழுப்பி கொடுத்து அந்த விதவையுடைய கண்ணீரை துடைக்கிறாரு. சகோதரி உங்களுடைய கண்கள்ல இருந்து வழியும் கண்ணீரை துடைக்கிறவர் நம்ம தேவன். உங்களுடைய கண்கள்ல இருந்து வழிய கண்ணீரை துடைக்கிற தேவன் நான் தந்துவிடப்பட்டிருக்கிறேன், நான் நாகாதவனாக இருக்கிறேன், என் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட நிலைமையில நான் குடும்பத்திலிருந்து நெருக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறேன், நான் என்ன செய்வது என்று சொல்லி கண்ணீருக்கு மக்கள் இருக்கிறான். தேவனுடைய கண்ணீரை காண்கிறவர், ஆகாருடைய கண்ணீரை கண்ட தேவன், ஆகாருடைய வனாந்திர வாழ்க்கையை செழிப்பாக மாற்றின தேவன் உங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக மாற்றுவார். மரியாதைய வாழ்க்கையும் பார்க்கணும். மரியாதை தேவனுடைய சமத்துல தண்ணீர் வடித்தார். மூன்றாவது, மரியாதை தன்னிடத்துல இருந்த நல்லதான் என்று சொல்ற அந்த விலையிடப்பட்ட தைலத்தை, தன்னிடத்துல இருந்த அந்த விலையிடப்பட்ட தைலத்தை ஆண்டவருக்காக கொடுத்தா, ஆண்டோட பாதத்துல ஊற்றின அது மட்டுமல்ல ஆண்டோட பாதத்தை முத்துவிட்டா தன் தலைமையால கூடத்தான் நம்முடைய பாவத்துக்காக, நம்முடைய வாழ்க்கையில அவன் யோசிச்சு செய்யற பாவத்துக்காக இன்னைக்காவது நம்ம மனங்க சேர்ந்து ஆண்டோட சம்பந்த கண்ணீர் வடித்திருக்கிறோமா, மற்றவர்களுக்கிறோமா, பேசுறோமே அது பாவம் சொல்லி நமக்கு தெரிகிறதா, நம்ம செய்யற பாவத்தை நம்ம ஒத்துக்கொள்கிறோமா,
Yeah.
Thank you.
நாமத்தில் சொல்லிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.